நேர்களே, கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தடை கோரி நீதிமன்றத்தில் வழக்குகள், நடைபெறுமா அதிமுக பொதுக்குழு, இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள், விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறேன். பத்திரிகையாளர் ஐயநாதன் அரங்கத்திற்கு வந்துள்ளார், அவரை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயநாதன் சார். அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன் அரங்கத்திற்கு வந்துள்ளார், அவரையும் வரவேற்கும். வணக்கம் ராமசுப்ரமணியம் சார். வலதுசாரி சிந்தனையாளர் நித்யானந்தம் அரங்கத்திற்கு வந்துள்ளார், அவரையும் வரவேற்கும். வணக்கம் நித்யானந்தம் சார். அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அரங்கத்திற்கு வந்துள்ளார், அவரையும் வரவேற்கும். வணக்கம். முதல்ல ராமசுப்ரமணியம் சார், இந்த ஏற்கனவே இந்த அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது. அதை தாண்டி இப்போது தற்பொழுது இன்னொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதில் வந்து அதிமுகவினுடைய சட்ட விதிகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ரத்து செய்ய வேண்டும், ரத்து செய்யணும்னு அறிவிக்கணும். அது கடந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த அந்த உட்கட்சி தேர்தலை ரத்து செய்யணும், இப்போ கூட்டம் நடத்த கோரி அவர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்யணும்லாம் சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மனு நேரடியாக 23ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்றத தெரியல சார். அந்த மாதிரி தாக்கங்கள்லாம் ஏற்படுது. இன்றைக்கி வந்து அந்த ஒரு கூட்டம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டதை அது வந்து டிஸ்மிஸ் ஆகிருக்கு, அதனால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹைகோர்ட்டில் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அது வந்து எலெக்ஷன் கமிஷன் வேணால் முன்னாடிலாம் ஒன்றும் கிடையாது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த பைலாஸில் அவங்க கொடுத்ததை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இவங்களால் இப்போ இந்த அட் தி ஸ்டேஜ் கோர்ட்டு இதில் வந்து ஒரு டெசிஷன் கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற எடுக்கும்பொழுது அது எல்லா உறுப்பினர்களும் அடிப்படை உறுப்பினர்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான அம்சம். அது அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு அம்சம். அடுத்தது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இதெல்லாம் வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஃபார் தி பார்ட்டி. அதை வந்து அதுக்கு பொதுக்குழு டிசைட் பண்ணலாம். அதை வந்து செயற்குழு செயலாளர் பதவியை வந்து பயிலாப்படி தொண்டர்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் அது பொதுச் செயலாளருக்குரிய அதிகாரங்களையெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அந்த விதிக்கு எதிரானது தானே? இப்போ அது இல்லை, ஒரு பார்ட்டியில் ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க சார். இப்போ அந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணாமல் வேண்டாமா? இப்போ பொதுச் செயலாளர் அவங்கள பொறுத்த வரைக்கும், அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதா அம்மையார் தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு ஒரு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த இடத்த நாம் வேறு யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி அந்த கட்சியே தான் முடிவு செஞ்சாங்க. அதன் பிறகு இப்போ வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் போடுறாங்க. அது வந்து அப்போ கட்சி நடத்தணும் இல்லையா? அப்போ யார் அதை நடத்துறது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு போஸ்ட்டை வச்சுட்டு அவங்க நடத்தியிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ஒரே ஒரு தலைமை இருந்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப நாளாகவே ஓடின்ட்டுருக்கு சார். இந்த விஷயத்தை நான் பலமுறை பல தொலைக்காட்சிகள் திரும்பி சொல்லிட்டுருக்கேன். இது ஹெடிங் டு வர்ஸ் ஒன் பர்சன் ஆஸ் தி ஹெட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிட்டுருக்கேன். சில பேர் சொன்னாங்க ரெட்டை இலை இருக்குது, அதனால் ரெண்டு பேர் சேர்ந்து தான் பயணிப்பார்கள் 2024-26 அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் நான் இருக்கும் நான் நம்பவே இல்லை. ஏன்னா திரு இபிஎஸ் அவர்கள் எப்போவுமே சிரித்து என்னை சிறையிலிட்டாயின்னு சிரிச்சுட்டே அவர் காரியத்தெல்லாம் சாதிக்கிற ஆள். அந்த மாதிரி அவர் நல்லா கன்சாலிடேட் பண்ணிட்டார். ஆகவே அவர் தான் இப்போ நியூமரோ யூனோ, அதாவது நம்பர் ஒன் இந்த பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி வரப்போகிற அது ஒருங்கிணைப்பாளருங்கிற போஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பொசிஷன் ஏதாவது அவங்க டெசிக்னேஷன் எப்படி கொடுக்குறாங்களோ தெரியாது. ஆனால் அது தவறாக இருக்கும் நான் ஒன்றும் நம்பலை. அது கோர்ட் வந்து இதில் இன்டர்ஃபியர் பண்ணும் அப்படின்னு நான் நம்பவே இல்லை. உங்களுடைய முதல் கட்ட பதிவாக இது வந்து பொதுக்கூட்டம் நடைபெறுவதில் எந்த இந்த வழக்கு எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக ஐயநாதன் சார், உங்களுடைய பார்வையில் பதிவு பண்ணுங்க, இந்த வழக்கு 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இருக்காது சார். அஇஅதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாக அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் வந்துட்டு இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள், இன்னும் மற்ற ஒன்றிய பொறுப்பில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதவியில் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்ததை வந்துட்டு ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு
அவர் தான் கட்சியை சரியாக கொண்டு போக முடியுன்ற ஒரு அடிப்படையில் போகிறாங்க. அந்த பலத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் இந்த முடிவுக்கு வர்றார். யாரும் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவுக்கு வர்றாரு. அது முடிவுக்கு வந்துட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய பெரும் பலத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த ஒற்றை தலைமையை பிடிக்க முடியலை அப்படின்னம்னா இது தொடர்ந்து ஒரு சிக்கலாகவே நீடிக்கும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு பின்ஃபால் தான் வந்து விழுந்துச்சு முதலமைச்சர் பதவி. வந்தவங்களே அவர் வந்துட்டு கட்சியை விட்டு தூக்குனார் அப்படின்னும் போது ஓபிஎஸ் என்னது எல்லாம் யாருமே அவருக்கு பொருட்டு கிடையாது. ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. வரலாற்றை படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும், அவருடைய அரசியல் வரலாற்றை படித்து பார்த்தவங்களுக்கு. எனவே அவர் அந்த இடத்துல முயற்சிக்கிறாரு. இந்த இதில் என்ன அப்படின்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் பலமானது நீடிக்கும், பலமானது தான் வெல்லும். ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னம்னா, அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பின்புற சக்தி இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவரை தான் வந்துட்டு ஆதரிக்கும். அப்புறம் வேணால் ஒரு மாற்று ஏற்பாடை ஒன்று பண்ணிக்கிட்டு வரலாம். ஆனால் உள்ளபடியான அஇஅதிமுக கட்சியினுடைய பலம்ன்றது அதனுடைய தொண்டர்கள் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததும் சரி, திருமதி சசிகலா அவர்களை வெளியேற்றிய பிறகு கூட நாங்கள் ஒன்றா தான் அந்த கட்சியை நல்லா கொண்டு போகணும். அண்மையில் கூட தேர்தல் ஆணையத்தில் வந்து இரட்டை தலைமை தான் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டே ஃபைல் பண்ணாங்க இல்லையா? தேர்தல் ஆணையம்ன்றதெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லைங்க ஐயா, அது அது ஒரு 29A அது, அவ்வளோதான். அதாவது அதன்படி நம்ம டீட்டெயிலை நம்ம கொடுக்கணும். இல்லை, இப்போ நீங்கள் ராமசுப்ரமணியன் சார் சொல்லும்போது இது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டியது, நீதிமன்றம் இல்லை இல்லை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து இல்லை இல்லை. அதாவது நான் அப்படி சொல்லலை, முன்னாடிலாம் தேர்தல் ஆணையம் வந்து என்ன மாறுதல் கொண்டுதாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சில சில கேள்விகள் கேட்குறேன், பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்க மாட்டான்னு தான் நான் நம்புகிறேன். ஐ மீன் அக்ரிமெண்ட் வித்திக்கும். ஆமாம் ஆமாம், அதான் அதாவது ஒரு கட்சியினுடைய எது கட்சி யாருக்கானது சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தீர்மானிக்க முடியுமே தவிர, இந்த கட்சி இப்படி தான் போகணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஆமாம், நீங்கள் வந்துட்டு ஆழமாக சென்று நீங்கள் அடிப்படை ஆதாரத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு பொதுச் செயலர் அப்படின்றவர் அந்த கட்சியினுடைய விதிமுறைகளின்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அது இல்லை. ஆனால் பொதுக்குழு அதிகாரம் படைத்தது தானே, அந்த தற்காலிகமாக அந்த பொதுச் செயலர் பதவி அவர் எடுத்துக்கிடலாம் இல்லையா? இதே மாதிரி இவங்க கொடுத்தாங்கல்ல, திருமதி சசிகலா நடராஜனுக்கு கொடுத்தாங்கல்ல, அப்போ அதே இதை இங்கே கடைபிடிப்பாங்க. ஸோ இப்படி கடைபிடிக்க போகும்போது அவங்களுக்கும் வந்துட்டு லீகல் அட்வைஸ் இருக்கும். ரெண்டாவது, இவங்களை வந்துட்டு பிறந்தது இவங்கள சேர்த்தது அப்புறம் இதெல்லாம் வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாஜக என்ன செய்யும் பாருங்க. பலமான நான் கேட்குறேன், இப்போ அது சமீப காலமாக இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு தான் அதில் உள்ள மூத்த நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அதில் ஒரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வாக்கெடுப்பு நடத்து, கட்சிக்கு ஒற்றை தலைமை யார் அப்படிங்கிறத தொண்டர்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்து அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த கட்சியினுடைய சட்ட விதிகள் தலையிட்டு எதுவுமே பண்ண முடியாதா? முடியாது. இப்போ போன தடவை அந்த மாதிரி பண்ணாங்க, பண்ணதை வந்துட்டு இன்னமும் அந்த இது தீர்ப்பு ஆகலை இல்லையா? திருமதி சசிகலா நடராஜன் போட்ட கேஸ் இன்றைக்கும் பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் அதில் வரலை. அதில் அடுத்த கட்டம் போயிருக்குது, உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இப்போ அவ்வளோதான். அடுத்தபடியாக இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இதில் வந்துட்டு எந்த விதமான தீர்மானமும் கிடையாது. இது வரைக்கும் இதை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணி இதில் ஒரு தீர்ப்பு வரலை லீகலாக பார்த்தீங்க அப்படின்னம்னா. அப்போ என்ன அப்படின்னம்னா, இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. பொதுக்குழு அப்படின்றது வந்துட்டு ரெண்டாவது பெரிய அதிகாரமிக்க ஒரு அமைப்பாக அஇஅதிமுகவில் இருக்குது. ஒரு பொது எல்லாம் இங்கெல்லாம் நியமனம் தான். இந்த நியமனத்தை எல்லாம் பண்ணது யார்? இவங்க ரெண்டு பேரும் தான். இந்த ரெட்டை தலைமை பண்ண நியமனங்கள் தான் அந்த 75-78 மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே. அப்போ அவங்களாம் யார்? கட்சியில் செல்வாக்கு மிக்கவர்களா? அப்போ இந்த சவால் எங்கே இருக்குது அப்படின்னம்னா, இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்துட்டு மேலே வந்துட்டு தங்களுடைய பலத்தை வச்சுக்கிட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் பதவியை வந்துட்டு தற்காலிகமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிரந்தரமாக ஆகிறது அப்படின்றத விட, இந்த தலைமையால் வெல்லக்கூடிய அந்த தலைமையால் மக்களிடையே செல்வாக்கு பெற முடியுமா அல்லது தொண்டர்களை இயக்க முடியுமா அப்படின்றது தான் ரியல் சேலஞ்ச். அதுதான் ரியல் சேலஞ்சு. ஏன்னா செல்வாக்கு அப்படின்ற கட்சி விதிகளை எப்படி வேணாலும் மாற்றி தலைமை பதவிக்கு வந்துடலாம் பண்ணலாம். அது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, நிர்வாக அமைப்பினுடைய ஆதரவு ஓரளவிற்கு மன்றங்களின் கனிவான பார்வை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னம்னா வந்துட்டு போதும். ஆனால் எது முக்கியமானது அப்படின்னம்னா, இந்த தலைமை அப்படின்றது மக்கள் சக்தியை இயக்கணும், தொண்டர்களை இயக்கணும். அதில் தானே இது ஃபெயில் ஆச்சு. போனது முறை உள்ளாட்சி தேர்தலில் இங்கே 38% ஓட்டு வாங்கின அஇஅதிமுக 21%க்கு வந்துட்டு பல இடங்களில் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட போது இந்த ரெட்டை தலைமை என்ன பண்ணிட போகுது? அப்போ இது ஒத்த தலைமை ஆனால் மட்டும் என்ன சாதிச்சிட போகுது? அப்போ மக்கள்கிட்டையும் தொண்டர்கள்கிட்டையும் செல்வாக்கு இல்லாத யாரும் ஒரு தலைமை அப்படின்ற ஒன்றத்தை கொடுக்கவே முடியாது. தலைவராக ஆகிறது அப்புறம் தலைமைன்றது கொடுக்க முடியாது. சரி, நிச்சயமாக. ஜெகதீஷ், நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இது ரெண்டையும் விட அதிகாரம் மிக்கது பொதுக்குழு. பொதுக்குழு வந்து கட்சியை கொண்டு செல்வதற்கு அந்த சூழலில் என்ன தேவையோ அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா,
ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு உருவாக்குனதும் சரி, அதே போல் அது ஒற்றை தலைமையை நோக்கி போகிறதையும் சரி தடுக்க முடியாது அப்படின்றாங்க. இல்லைங்க, நான் வந்து கொஞ்சம் மாறுபடுறேன். நான் இந்த பொதுக்குழு வந்து எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறதுல எனக்கு கேள்விகள் இருக்கிறது. ஒன்று, இப்போ இவர் ஒரு ராம்குமார் வழக்கறிஞர் அவர் வழக்கு போட்டிருக்காரு. அவர்னால் அது சட்ட என்னென்ன விதிகள் மாற்றம் செஞ்சுருக்காங்களோ அதற்கெல்லாம் தடை கூறணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இன்னொன்று, காவல்துறை சார்பாகவும் நீங்கள் வந்து இல்லை இது நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் கேட்கப்படலாம். அதற்கு பெஞ்சமின் வந்து பதில் கொடுத்துருக்கிற ஒரு பக்கம், மறுபடியும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆவடி கமிஷனர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ரோலாக தமிழக அரசோட ரோலும் ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழக அரசாங்கம் இன்னொரு திமுக அப்படிங்கிற கட்சியோட பார்வையாகவும் அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இப்போது திமுக தரப்பில் என்ன யோசிக்கக்கூடும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பொதுக்குழு இப்போக்கு நடக்காமல் அப்புறமா நடப்பது சரியாக இருக்கும் கூட ஒரு அரசியல் ரீதியாக யோசனையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ நீங்கள் வந்து அது யார் பெரிய தலைவர் அப்படிங்கிற இதுக்குள்ள போகல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை அப்படி அவங்க யோசிச்சாங்கன்னா அதை எப்படி செயல்படுத்துவாங்கன்றீங்க? காவல்துறை அனுமதி அளிக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, காவல்துறை ஒன்றா அப்படி போகலாம், காவல்துறை அனுமதி அளிக்காமல் இருக்கலாம். இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் மண்டபத்தில் நடக்கிறதானே அதில் என்ன பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ இவர் ஓபிஎஸ் அவர்கள் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா வெளியே நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு அடிதடி பார்த்தோம், அதில் ஒருத்தர் ரத்த காயத்தோடு வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டு தரப்புலமே வந்து நிறைய ரவுடிகள்லாம் வந்து இறக்கப்படுகிறார்கள், ஊர்லேருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அனுமதி கிடையாது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். கூட்டம் கூட்டமாக ரெண்டு பேருமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சிக்கல்கள்லாம். அப்போது ஆவடி சர்க்கிளில் நடக்கும்பொழுது அந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ட்டு, இது வந்து நான் சட்டம் ஒழுங்குங்கிற தாண்டி ஒரு திமுகவோட பார்வையாக நான் பார்க்கிறேன். இதை ஒத்தி போடலாம், அது கூட ஒரு அரசியல் ரீதியாக செய்யலாம்ங்கிற முடிவுகள் கூட வரலாம்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய ஒப்பீனியன் அப்படியே அப்படி இருந்தால் இந்த பொதுக்குழுவை நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இந்த பொதுக்குழு நடக்கல அப்படின்னா அடுத்த ஒரு பொதுக்குழு கூட்டுவதற்கு நீங்கள் இப்போ ஸ்டேட்டஸ் கோ அவங்க நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து மறுபடியும் தேவை. இல்லை சுயமாக அவர் ஒன்று ஆரம்பித்தார் ஒரு கூட்டார் அப்படின்னா அது செல்லுபடியாகுமா? அது போட்டி பொதுக்குழுங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த வழக்குகள் நாளைக்கு வரப்போகின்ற வழக்குகளும் இப்போ கேசி பழனிசாமி அவரோட பயணம் ராம்குமார் சேர்ந்து போட்டிருக்காங்க. இந்த சட்டவிதிகள் ஏற்கனவே மாற்றம் செய்யப்பட்டது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர். இப்போ அதுக்கான அப்ரூவல் வந்து இந்த பொதுக்குழுல வாங்குறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்தலாணையம் ஒரு பக்கம் ஒத்துக்குச்சுன்னு சொன்னாலும் அந்த அதற்கான அப்ரூவல் வாங்குறாங்க. இப்போ அதை விடுத்து இன்னொரு பொதுக்குழுல டேரெக்டாக இந்த மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, இப்போ ஏற்கனவே இந்த வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்கு, அதை எப்படி இந்த நீதிமன்றம் பார்க்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இல்லை இது ஏற்கனவே அந்த வழக்கு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, அதுவே வந்து நீதிமன்றத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லி தான் அந்த வழக்கு வந்தது. அப்படி இருக்கும்பொழுது மறுபடியும் சட்டவிதிகளை மாற்றுவதுங்கிறது நீங்கள் அதை ஒத்தி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஸ்டே மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டு காரணங்களாலும் இந்த பொதுக்குழு நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. சரி, நிச்சயமாக தொடர்ந்து பதிவு பண்ணுங்க ஜெகதீஷ். இல்லை அது அந்த ஒரு காரணங்கள் நான் யோசிக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் ஓபிஎஸோட பையன் போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்தார், அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது எதுக்காக பார்த்தீங்கன்னா இது இதில் அரசியலாக்காதீங்க, ஆனால் அதற்கான சில முடிவுகள் வரும்னு சொல்லி சொல்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்பொழுதே அவர் ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறார். ஒரு அறிக்கை சொல்லும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை குறித்து பேசும்பொழுது விடிய அரசுடைய இதுன்னு சொல்லி பேசுகிறார், ஆனால் ஓபிஎஸோட ஸ்டாண்டர்ஸ் அல்லது சாஃப்டார். இப்போ திமுகங்கிற கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரில் யார் வந்து வர வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வரலீங்க. அப்போ இந்த இப்போ ஒருவேளை அந்த பொதுக்குழு நடக்குது, இல்லை வந்து ஒற்றை தலைமை அப்படிங்கிற கோஷத்தை அவர் முன் வச்சு ஒற்றை தலைமை ஆகிறார்னு வச்சுக்கோங்களேன், அதை தவிர்க்க கூட பார்க்கறதுக்கு கூட திமுக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த ஒரு காரணத்தில் இந்த அரசியல் காரணங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த பொதுக்குழு நடக்காமல் இருப்பது சரியாக இருக்குமோங்கிற பார்வைக்கு போகலாம் நான் பார்க்குறேன். இல்லை இப்போ ஏறக்குறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி காவல்துறை அனுமதி வழங்காது அப்படின்னா அந்த அறிவிப்பு கடைசி கட்டத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கா? யூஸ்வலாக இவங்க மாற்று வழியை தேடக்கூடாது அப்படிங்கிறனால கடைசி கட்டத்தில் அதை நிறைய நம்ம நிறைய செயற்பாட்டாளர்களுடைய கூட்டங்கள்லாம் கடைசி இடத்துல எடுத்து பண்ணுவாங்க. காலையில் வந்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வாங்க, திடீர்னு காலையில் வந்து உங்களுக்கு கூட்டத்துக்கு பர்மிஷன் கிடையாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுங்கிறது ரொம்ப ஈஸியாக. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாளைக்கு இன்னைக்கு நைட்டோட நாளைக்கு வரதான் உடனடியாக நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிற இந்த காரணத்தினால ரொம்ப லாஸ்ட் மினிட்ல கூட 23ஆம் தேதி காலையில் இல்லை 22ஆம் தேதி மிட் நைட்டில் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லுவேன். சரி, நிச்சயமாக நித்யானந்தம் சார், அம்மா இருந்த இடத்துல நாங்கள் யாரையுமே உட்கார வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக பயணிக்குது அப்படின்னா தொண்டர்கள் மேலே அந்த ஒற்றை தலைமைங்கிறது இயல்பாக இருக்காமல் திணிக்கப்படுகிறதா? அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேஷ் இவர் நம்ம ஜெகதீஸ்வரன் சொன்ன கருத்து ஏறத்தாழ நான் உடன்படுறேன். தொண்டர்கள் மீது ஒற்றை தலைமை என்பது திணிக்கப்படுகிறது என்ற அளவிலே தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அச்சத்திலே தான் கடந்த பொதுக்குழுவிலே இவர்கள் நடத்துகின்ற பொழுது அது அம்மாவிற்காக தனியாக அந்த இடம், வேறு யாரும் அந்த இடத்துல அமர முடியாது, நிரந்தர பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அம்மா இருப்பார் என்று சொன்னார்கள். ஓரளவுக்கு தொண்டர்களுக்கு திருப்தியாக இருந்தது.
இப்பொழுது அந்த முடிவை மாற்றி ஒற்றை தலைமை என்று சொல்லி பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பை யாரேனும் ஒருவர் இருவரில் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அதை அந்த கட்சியினுடைய செயல் வீரர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. இல்லை, ஆனால் ஏறக்குறைய இங்கே ராமசுப்ரமணியம் சாராக இருக்கட்டும், ஐயநாதனாக இருக்கட்டும், இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா கட்சி ஒற்றை தலைமையை நோக்கி பயணிக்குது, ஆனால் அதில் தொண்டர்களுடைய விருப்பம் இல்லை, தொண்டர்களுடைய முடிவு இல்லை. அங்கே நீதிமன்றமும் தலையிட முடியாது, தேர்தல் ஆணையமும் தலையிட முடியாது, கட்சியோட ஒருங்கிணைப்பாளரும் தலையிட முடியாது அப்படின்னா அது எப்படி அதை ஏற்றுக்கொள்வது? இல்லை, நான் சொன்னது என்னென்னா, அதாவது தொண்டர்கள்லாம் முடிவு எடுக்கலை, அதாவது நிச்சயமாக பொதுக்குழு அது முடிவு எடுக்கிறது தயாராக இருக்கின்றார்கள். பொதுக்குழு டெஃபினட்டாக அதில் 2300 பேருக்கு மேலே இபிஎஸ் கிட்டத்தட்ட ஆதரவாக பேசியிருக்கின்றார்கள். அதுமாதிரி லெட்டர்லாம் கொடுக்க. இல்லை சார், இங்கே ஒரு கேள்வி வந்துடுது. இல்லை, நீங்கள் பொதுக்குழு அதிகாரம் மிக்கது அப்படின்னா, அப்போ கட்சியில் அந்த பொதுச் செயலாளர் பதவியிலையோ அல்லது ஒற்றை தலைமையில் ஒருத்தரை உட்கார வைக்கிறதுக்கு அதிகாரம் படைத்தது தொண்டர்களா பொதுக்குழுவா? யாருக்கு அதிகாரம்? தற்காலிகம். அதான் நம்ம சொன்னது. அதாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது அதிகாரம் படைத்தது அப்படின்னு நான் சொன்னேன். அது அடிப்படை அதிகாரத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு தொண்டர்கள்கிட்ட தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ வட்டக்குழு, அப்போ அந்த கிராம அமைப்பு, கிராம அளவில் இருந்துட்டு அந்த தேர்தல் நடந்து படிப்படியாக வந்துட்டு எல்லாம் வந்துட்டு பொதுச் செயலாளரில் வந்துட்டு முடியுது. இது வரைக்கும் அது அன்டிஸ்பியூட்டடாகவே முடிஞ்சிட்டு வந்தது. இப்போ கடைசியாக வந்துட்டு ட்ராமா பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது இது கடைசியாக இப்போ இருக்கிற இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ட்ராமா லீடர்ஷிப் தான். இது ஒரு தொண்டர்களுடைய எதிர்ந்துச்சு அப்படின்னம்னா இவங்களால் தொண்டர்களை இயக்கி இருக்க முடியுமே தேர்தலில். அப்போ இயக்க முடியலல்ல, உங்கள் கட்சியினுடைய ஃபோர்ஸாக தானே. அப்போ அந்த இடத்துல அது கிடையாது. அதுதான் நாங்கள் சொன்னோம். அதனால் அந்த இடத்துல யாரும் இவங்க தலையிடவே மாட்டாங்க. ரெண்டாவது, இப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் ஒரு எமர்ஜென்சி உடனே கூட்டி ஒரு ஒற்றை தலைமை அவசியம், ஒற்றை தலைமை தான் கட்சியை முன்னுக்கு கொண்டு செல்லும் அப்படி சொல்லிட்டு இவங்களாக கலப்பி விட சொல்லிட்டு கலப்பி விட்டு அதையே ஒரு சிக்கலாக்கி இப்போ அதில் பொது கொடுக்க ஓட்டுறாங்க. இல்லை சார், இப்போது கட்சிக்கு ஒரு தலைமை. ஆமாம், அவர் அதிகாரம் மிக்கவர் அப்படின்னா அவர் ஒருங்கிணைப்பாளர் கிடையாது இருக்குங்க. இல்லை, நான் அதை தான் நான் கேட்குறேன். ஒருங்கிணைப்பாளர் கிடையாதா? ஒருங்கிணைப்பாளருக்கு இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுறதுல விருப்பம் இல்லை, தள்ளி போடணும்னு நினைக்கிறாரு. ஒற்றை தலைமையில் விருப்பம் இல்லை, ஆனால் ஒருங்கிணைப்பாளர் எதுவுமே செய்ய முடியாதா? பொதுச் செயலாளரால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அவங்கள தானே பொதுச் செயலாளர். நீங்கள் தற்காலிக பொதுச் செயலாளர், தற்காலிக பொதுச் செயலாளரும் நிரந்தர பொதுச் செயலாளரும். பொதுச் செயலாளர் யார்? சசிகலா நடராஜன். யார் தேர்ந்தெடுத்தது? நீங்கள் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்தீங்க. பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு எங்கே எடுத்து வந்து கொடுத்தீங்க? சசிகலா கிட்டே கொடுத்தீங்க, காலில் கொண்டு கும்பிட்டீங்க. அதுக்கப்புறம் இதை மூவ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய சம்மதம் வேணும் அப்படின்னு ஏதாவது பேசுனாங்களா? அப்போ புறக்கணிச்சிட்டு செஞ்சதை வந்துட்டு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம், அது எல்லாத்தையும் ஏற்றுக்கும் தேர்தல் ஆணையம். 80-க்கும் 20-க்கும் சண்டைன்னா கூட அது பெசாது இருக்கும். அப்படியேப்பட்ட தேர்தல் ஆணையம் இதில் கண்டுக்க போகிறதில்ல. நீதிமன்றத்துக்கு போனால் உடனே தீர்வு கட்ட போகிறதில்ல. தொண்டங்கிட்டேருந்து என்ன வரப்போகுது? இப்போ இந்த ஒரு கட்சியை பார்த்துட்டு இந்த கட்சியில் இந்த மாதிரி இவங்க அடிச்சுக்கிறாங்கன்னும் போது எல்லோரும் இப்போ தொண்டனும் வேடிக்கை தான் பார்ப்பான். அவ்வளவுதான். அந்த இடத்தை இவர் பயன்படுத்துகிறாருன்ற ஒருத்தர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிர்வாக அமைப்பில் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட இந்த நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய தனது பெருவாரியான ஆதரவை வச்சுக்கிட்டு அந்த இடத்தை இவர் கேப்சர் பண்ண பார்க்குறாரு. அதான் நான் சொல்ல வரேன். இவர் தலைமையே இவங்க உருவாக்காத இவங்க எப்படி தலைவர் ஆகிடுவார் இவர்? ஆனால் இப்படி ஒன்று பண்ணிக்கிறலாம், பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செஞ்சுக்கிறலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் போகிறது தான் அது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நாங்கள் சொன்னோம். அங்கே இருக்கிற சூழ்நிலையே எடப்பாடியார் பயன்படுத்திக்கிறார். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பலவீனமான ஒரு இடத்த உருவாக்குனதே வந்துட்டு விட்டு கொடுக்குறேன், நான் கட்சிக்காக விட்டு கொடுக்குறேன், கட்சி நலனை தாண்டி நான் விட்டு கொடுத்தேன், நான் தொண்டர்களுக்காக விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் விட்டு கொடுத்தீங்க? விட்டு கொடுக்குறதான அரசியலில் பெரும் பலவீனமே. அரசியலில் பெரும் பலவீனம்னா நான் வெறும் கட்சி அரசியலுக்கு மட்டும் சொல்லலை. தேவிகுளம் பீர்மடு பரவாயில்ல, இங்கே இருந்தால் என்னன்னு, அங்கே இருந்தால் என்னன்னு பெருந்தலைவர் சொன்னதே பலவீனமாக பார்க்க ஆயிருப்போம். அது அவருக்கான வாய்ப்பு. நான் திரும்ப உங்ககிட்ட போங்க. விட்டு கொடுத்ததே தப்பு அப்படிங்கிறாரு. விட்டு கொடுத்துருக்க கூடாது. இவ்வளோ நாள் ஓபிஎஸ் விட்டு கொடுத்துருக்க கூடாது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு அவர் பிடிக்க நினைக்கிறது வந்து புத்திசாலித்தனம் இல்லைன்றார் ஐயநாதன் சார். கொஞ்ச நேரம் பேசுகிறேன். ஓபிஎஸ் அவர்கள் விட்டு கொடுத்த சம்பந்தம் நான் பின்னாடி வரேன். அதுக்கு கட்சியினுடைய விதிமுறைப்படி கட்சியினுடைய உறுப்பினர்கள் மட்டுமே தான் மிகப்பெரிய மாற்றங்களை அவருடைய கட்சியினுடைய அமைப்பு சட்டத்திலே மாற்ற முடியும். உறுப்பினர்கள் நீங்கள் சொல்கிறது தொண்டர்கள்? தொண்டர்கள், அது நீங்கள் தொண்டர்கள் சொல்கிறீங்க, உறுப்பினர்கள். கடந்த இணையமைப்பாளர் அமைப்பாளர் என்று போடும்போது கூட தற்காலிகமானதாகத்தான் போட்டார்கள். ஏனென்றால் அது நிரந்தரமாக அது கட்சியின் விதிப்படி செல்லாது. ஆனால் 5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இப்பொழுது மீண்டும்
அமைப்பாளர் இணையமைப்பாளர் இல்லாமல் பொதுச் செயலாளர் என்று போடுவது என்று சொன்னால் மீண்டும் அதே தவறை அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது ஓரளவிற்கு கட்சி தொண்டர்களிடத்தில் ஊழியர்களிடத்தில் உறுப்பினர்களிடத்தில் சற்று கோபம் அதிகரிக்கக்கூடும். அதனால் பிரச்சனைகள் வரக்கூடும். எப்படி பிரச்சனை வரக்கூடும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரசியல் எப்படி நடத்தப்படுகிறது, அரசியல் கட்சி எப்படி நடத்தப்படுகிறது என்பதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ உங்கள் இடத்துக்கு வரேன். ஓபிஎஸ் அவர்கள் விட்டு கொடுத்தே போயிட்டு இருந்தார். இவ்வளவு காலம் விட்டு கொடுத்தாகிவிட்டது. இனியும் விட்டு கொடுத்தால் ஓபிஎஸ்ஸுக்கு அரசியலிலே இடமில்லை என்பது மிக தெளிவாக இருக்கிறது. அப்படி ஒரு அச்சம் இருக்கிறது. அப்போது இனியும் ஓபிஎஸ் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஓய்வெடுக்க போகலாம். ஓபிஎஸ் ஓய்வெடுக்க தயாராகிவிட்டார். இனிமேல் அவர் விட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், ஓபிஎஸ் ஓய்வெடுக்க தயாராகி விடுவாரா? முடியாது. அதன் காரணமாகத்தான் அவருடைய இப்பவும் கூட அவர் கையில் ஒருங்கிணைப்பாளர்ன்ற அந்த பதவி இருக்கு. மிகப்பெரிய கட்சியிலே மிகப்பெரிய பதவி, கட்சி பதவி ஓபிஎஸ்ஸிடம் தான் இருக்கிறது. இருக்கு. ஒரே நாளிலே இன்றைக்கு எடப்பாடியை கட்சி விட்டு நீக்குகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டால் அதை செயல் வீரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் அது பிறகு வழக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் நீக்கிவிட்டது தான். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த பொழுது எப்படி சிண்டிகேட் இந்திரா காந்தி அம்மையாரை நீக்கினார்களோ அதுபோல் எடப்பாடியை கட்சியை விட்டு நீக்குகின்ற அதிகாரம் ஓபிஎஸ்ஸிடம் இருக்கிறது. இல்லை சார், இப்போ சூழல் அதிமுகவில் எப்படி வருதுன்னா, முடிச்சிடறேன், பதவி யார்கிட்ட வேணாலும் இருக்கட்டும், இல்லை பதவி யார்கிட்ட வேணாலும் இருக்கட்டும், நான் வரேன், ஆதரவு செல்வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்க தான் தலைமையில் இருக்க முடியும். அவங்களுக்கு தான் கட்சி கட்டுப்படும். கட்சியில் செல்வாக்குங்கிறது என்ன? ஆதரவு. மூத்த நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள் யா எங்ககிட்ட தான் ஆதரவுக்குன்னு சொல்றாங்க. திட்டமிட்ட ரீதியில் எடப்பாடி அவர்கள் மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்ததிலிருந்து எம்எல்ஏக்களை சீட்டு அவர்களுக்கு இடம் கொடுத்ததிலிருந்து எல்லாமே எடப்பாடி அவர்கள் கை ஓங்கி இருந்தது. எனவே சட்டமன்றத்திலும் கட்சியினுடைய நிர்வாக குழுவிலும் எடப்பாடி அவர்கள் கை ஓங்கி இருக்கும். அது ஓபிஎஸ்ஸுக்கும் தெரியும். எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாகிவிட்டது. எனவே தான் இன்றைக்கு ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுன்னு நாம் பார்க்க வேண்டும். அவர் சசிகலா அம்மையாருடன் சற்று நெருக்கமாக இருப்பது போல பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பின்னாலே தினகரன் அவர்கள் ஓபிஎஸ்ஸுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார்கள். ஆக ஓபிஎஸ் இன்றைக்கு தனி மனிதன் அல்ல, செயல் வீரர்களை கூட்டி அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு கூட அரசியல் கட்சிக்காரர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள். அதுதான் அரசியல் கட்சி. எனவே காவல்துறை இதை மோப்பம் பிடிக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு விரும்பவில்லை என்று சொன்னால் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நினைக்கிறதோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கூட்டத்தை தடை செய்வதற்கான காரணங்கள் இருக்கிறது, அரசியல் காரணங்கள். சட்டமெல்லாம் அதுக்கப்புறம், நீதிமன்றமெல்லாம் அதுக்கப்புறம். திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நினைக்கிறதோ அதை செய்ய முடியும். ஓபிஎஸ்ஐ அவர்கள் அமைதியாக இருக்க செய்து எடப்பாடி அவர்களை கொண்டு வந்து விட்டால் ஓபிஎஸ்ஐ காட்டிலும் சக்தி வாய்ந்தவர்களாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த இடத்துல திமுக ஒரு ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஜெகதீஷ் ஒரு ரோல் அது பிளே பண்ணும். அதுதான் இன்றைக்கு பொதுக்குழு நடக்குமா நடக்காதா என்பது கோர்ட்டு முடிவு பண்ணுதோ அல்லது தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணுதோ தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவு பண்ணும், அரசு தான் முடிவு பண்ணும். சரி, நிச்சயமா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல இல்ல, அது ஜெகதீஸ்வரன் தான் இந்த பாயிண்ட்டை முதல்ல ஆரம்பிச்சார். அதுல வந்து டெஃபினட்டா அது ஒரு பேஸ் இருக்கு. அவர் நான் அதெல்லாம் புறந்தள்ள முடியாது. ஏன்னா இன்றைக்கி டிஎம்கே ஓபிஎஸ்ஸை விரும்புகின்றது, ஆனால் இபிஎஸ் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவாரோன்னு கவலையும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் எப்படி போயின்ட்டுருக்குன்னா, இன்றைக்கி ரைட் ஓர் ஆங்கோ இன்றைக்கி நம்பர் பாலிட்டிக்ஸ் தான். இன்றைக்கி எம்எல்ஏஸ் யார்கிட்ட இருக்காங்க, பொதுக்குழுவில் யார் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த மாவட்ட செயலாளர்கள் அவங்களாம் யாரை சப்போர்ட் பண்ண, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இபிஎஸ் வந்து மிகப்பெரிய அளவிற்கு பாப்புலராக அந்த கட்சியில் இருக்கான். அண்டு அனதர் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, அடிமட்ட தொண்டர்கள் கூட பல காலமாக சொல்லிக்கொண்ட அது வந்து ஒற்றைத்தலைமை வேண்டும் வேண்டும்னு எல்லாம் முன்னாடியிலேருந்து பேசிகிட்டே இருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஒழிய. அதனால் இத்தகைய ஒரு சேஞ்சு வந்ததுன்னா கூட திரு இபிஎஸ் அவர்களை வந்து தலைவராக, அதாவது அவரை ஒருங்கிணைப்பாளரோ அல்லது வேறு பொதுச் செயலாளர் தற்காலிகம் அப்படின்னு போட்டாலும் கூட அதை நிச்சயமாக இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது இல்லை, நான் ஏற்றுக்கொள்வாருங்கிறீங்க. நான் டெக்னிக்கலாக என்ன கேட்குறேன்னா, நான் 23ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது, கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அதுக்கு அனுமதியே கொடுக்கலை,
ரெண்டாவது அதை தாண்டி பொதுக்குழு கூட்டம் நடந்து அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த தீர்மானத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா டெக்னிக்கலாக அதுக்கு என்ன வேலிடிட்டி இருக்குது? இல்லை சார், நீங்கள் இப்போ சொன்ன இன்றைக்கி அந்த பொதுக்குழு கூட்டலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க. அதன் பிறகு தான் இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு கவலை வந்திருக்கு, நம்மளை தள்ளி விட்றாங்களோ அந்த இடத்துலேருந்து எடுத்துருவாங்க. தலைமை குறித்த விவாதம் ஆரம்பித்தோடனே அவர் பயப்படா, அதுதான் பயப்படுறா, அதனால தான் இப்போ தள்ளி வைங்கன்னு அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இப்போ போகிற நிலைமையை பார்த்தால் திரு இபிஎஸ் அவர்கள் டெஃபினட்டாக அந்த இன்னொரு பொசிஷன் வாட் எவர் இட் இஸ் அந்த டெசிக்னேஷன் நம்ம இப்போ இம்மிடியேட்டாக சொல்ல முடியல, அவர் தான் கட்சியினுடைய தலைவராக மாறுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் தொண்டர்கள்லாம் ஒத்துப்பாங்களா? ஒதுமா டெஃபினட்டாக ஒத்துப்பாங்க. யாரோ அதை கேட்கல சார், இப்போ டெக்னிக்கலாக டெக்னிக்கலாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். இப்போ இது வரைக்கும் ஒரு ஒப்புதல் இல்லாமலும் அங்கே தீர்மானம், நாளைக்கு என்ன நடக்கும்னு இப்போ ஓபிஎஸ்ஸை தான் சார் ரிமூவ் பண்ணுறது வாய்ப்பு நிறையா இருக்கு. ஓபிஎஸ் இன்னைக்கு பொது செயலாளராக இருக்கார், இணை செயலாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக இவர் இருக்கார். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நெடுஞ்செழியன் மாதிரி ஓபிஎஸ் மறுபடியும் அவருக்கு சரண்டராகி அப்படியே பழக்கம் வந்துடுது சார் அவருக்கு. அதனால அவர் வந்து இப்போவும் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு எதிர்ப்பு இருக்குன்னா இப்போ இந்த கட்சி விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு இனிமேல் அரசியலில் எதிர்காலமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ கூட சரி ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுலேயும் கழுத்து போட்டு அவர் நெடுஞ்செழியின் மாதிரி ரெண்டாவதாக வந்து உட்காந்துருப்பார். அதுக்கும் அவர் ஐ திங்க் ஹீ வில் பி மென்டலி ப்ரிப்பேர்டுன்னு தான் எனக்கு தோன்றது சார். சார், நிச்சயமாக நாளைக்கு பொதுக்குழுவில் நடக்கக்கூடிய தீர்மானங்கள், பொதுக்குழுவில் நடக்கிறது எல்லாத்தையும் நிச்சயம் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வார். அவர் வந்து லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன்ங்கிறார். அரசியலில் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பலம் பலம் அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறாங்க. அது வந்துட்டு ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த நிலை. எல்லாம் நியமனம் தானே, இவங்க மேலே வந்துட்டோடனே இவங்க நியமிக்கிறாங்க. நியமிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய, அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரென்த் வந்துட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த 66 பேரில் பெரும் பகுதி அவருக்கு தான் ஆதரவாக நிற்கிறாங்க. அதுதான் அதோடு சேர்த்து இது தேர்தல் ஆணையத்துக்கு போனால் கூட இது ஒரு முக்கியமான ஒரு கன்சிடரேஷன், எந்த கட்சி உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துச்சு அப்படின்னோம்னாலே அதை தான் தீர்மானிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி தீர்மானிக்க வேண்டிய பல வழக்குகள் இருக்கு. அது இல்லை சார், நாளைக்கு 23ஆம் தேதி நடக்கக்கூடிய பொதுக்குழுல முக்கியமான தீர்மானமே ஓபிஎஸ்ஐ நீக்கக்கூடிய தீர்மானமா தான் இருக்கும்ன்றாரு ராம. இருக்கலாம் இவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா திரு நெடுஞ்செழியின் மாதிரி நம்பர் 2 இருப்பார். அதுக்கு ஏதாவது முரண்டு பிடிச்சாருன்னா ஹி இஸ் லைக்லி டு பி ரிமூவ்ட் ஃப்ரம் த பார்ட்டி. அதான் பொதுக்குழு தானே தீர்மானிச்சது இவங்க ரெண்டு பேரையும். அந்த பொதுக்குழு மாற்றி அமைக்கிறதுன்னு சொன்னாலே இவர் பொதுச் செயலர்னாலே ஒருங்கிணைப்பாளர் இல்லாத தானே போகிறாரு, ஏன் அவர் நீக்கணும்? இப்போ பழையபடி வந்துட்டு ஒரு இவர் தான் தற்காலிகமாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், அதற்கு பிறகு தேர்தல் வெறிச்சு உறுதி நடத்துவோம் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி பொதுக்குழு தீர்மானிக்குது. அந்த இடத்துலேயே ஒருங்கிணைப்பாளர் இல்லாத போயிடுறாரு. நீக்கணுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, முடிஞ்சு போயிடுது. ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வல்ல இந்த அதாவது அதோட ஓபிஎஸ் முடியுமா அப்படின்னம்னா கட்டாயம் முடியாது. இப்போ ஏன் ஓபிஎஸ் எதிர்க்கிறாருன்னா இதுதான் கடைசி இடம், இதுக்கு மேலே அவர் பின்னாடி போக முடியாது, அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிடும். அவர் விட்டு தர்றதா இல்லை சார், விட்டு கொடுக்கலன்னா தான் அவருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆகிடும். இல்லை, விட்டு கொடுக்கறதுனால ஒன்றுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலை வந்துட்டு கொஞ்சம் ஆழமானால தான் வரலாறு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்த வழியில் வந்துட்டு யாரும் கூட இருந்தவங்க அதுக்கப்புறம் பின்னாடி கூட இருக்க மாட்டாங்க. சும்மா இப்போ நான் பண்ண வேணா துரைக்கரனை வச்சுட்டு கேட்டுக்கலாம் அது. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இபிஎஸ் ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கட்சி ரீதியாகவே இருக்குது. இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் போயிட்டு இது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் கட்சியாக நீடிக்கும், அப்படியே ஜெயலலிதா இருந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு கெஞ்சித்தான் அடிப்படை கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா வேறு ஒரு மூவ் ஒன்று நடக்கும், அதிமுகவை வந்துட்டு மீட்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல்கள் 3 ஆகிடும். இப்போ 2 இருக்குது, திருமதி சசிகலா நடராஜன் இன்னும் டிடிவி தினகரன், இப்போ இது 3 ஆகிடும். 3 இந்த 3 ஒரு கட்டத்தில் ஒன்றாகும். ஒன்றாகும் போது வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கட்சி ரீதியாக எதுவும் பண்ண முடியாது, தொண்டர்கள் மத்தியில் போவாங்க. தொண்டர்கள் மத்தியில் அப்படின்னம்னா ஒவ்வொரு இடமும் தமிழ்நாட்டில் இவங்க பயணம் பண்ணி இவங்க எப்படியாப்பட்ட ஆதரவு நிலையை உருவாக்குறாங்க அப்படின்னும்போது இப்போ எது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவு நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பொசிஷன் அப்பொழுது வீக் ஆகும். எனவே கடைசியாக இவங்க தொண்டர்கள்கிட்ட அந்த செல்வாக்கு பெற்றிருக்கிறார்களா என்கின்ற நிரூபிக்கக்கூடிய இடம்தான் தலைமையை தீர்மானிக்கும். அதனால் நாளைக்கு நடக்கக்கூடிய விடையே நடக்குமானா நடக்கும், அதில் இவர் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னா நடக்கும், அதை தேர்தல் ஆணையெல்லாம் ஏற்றுக்குமான்னா கண்டுக்காத ஏற்றுக்கும், எதுவுமே இருக்காது. இல்லை ஒரு கட்டத்தில் திமுக பொறுத்தவரைக்கும் அது ஒரு விவாதத்தில் வந்ததுனால சொல்லிடுறேன், திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கலைஞருடைய கடைபிடிக்கணும்னா மோதிக்கிட்டும் வேடிக்கை பார்க்கறது தான். ஆமாம், முக்கியம்
அவ்வளோதான். அதான் ஜெயலலிதாவும் ஜானகியும் வந்துட்டு அன்னைக்கு அந்த மோதல் வந்த போது அவங்க பண்ணது என்ன, கலைஞர் பண்ணது என்ன, வேடிக்கை பார்த்தது தான். அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க. இல்லை வேடிக்கை பார்க்கறது, இல்லை வேடிக்கை பார்க்கறத தாண்டி அங்கே இபிஎஸ் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்தால் தான் நமக்கு அதிக டேமேஜ்னு திமுக நினைக்கலாம். எந்த ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது அல்லது இபிஎஸ்ஸை வரவிடாமல் பார்த்துக்கிறது, இந்த இடத்துல ஒரு பெரிய ரோல் பிளே திமுக பண்ணுன்றாங்களே. இபிஎஸ் எந்த இடத்துல பவர்ஃபுல்னா, பவர்ஃபுல்லாக இல்லாத ஓபிஎஸ்க்கு எதிராக தான் அவர் பவர்ஃபுல். அது திமுகவுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு எதிராகவோ தமிழ்நாட்டு அரசியல்லையோ இல்லை கட்சி மட்டத்திலேயோ அவர் செல்வாக்கு பெற்ற நின்ற ஒரு தலைவர் அல்ல. அவர் ஒரு நிரூபணமாக அது ஒரு இதுவரைக்கும் எல்லாம் டிஃபிட் தான். எனவே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிச்சயமாக அந்த இடத்துல வந்துட்டு திமுக கவலைப்படுறதுக்கோ காங்கிரஸ் கவலைப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. சரி, நிச்சயமாக ஜெகதீஷ், ஒரு கட்டத்தில் அதிமுக பிளவுபட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் தனித்தனி துருவங்களாக இருக்கும்போது இபிஎஸ் அவரை தேடி போய் கட்சியை பலப்படுத்துறதுக்காக இணைய வச்சார். இப்போ இணைஞ்சு ரெண்டு பேரும் ஒரு 4 ஆண்டு காலம் பயணம் செய்ததில் யாருக்கான பலன் அங்கே ஜாஸ்தியாக இருந்தது, இபிஎஸ்க்கா ஓபிஎஸ்க்கா அந்த இணைப்பில்? அதுக்கு முன்னாடி நானும் ஒரு சின்ன கிளாரிட்டி, அதாவது திமுகவோட அரசியல் நான் சொல்லும் பொழுது இபிஎஸ் வந்து நானும் தலைவர் தலைவர்லாம் கண்டிப்பாக கிடையாது. எரிச்சல் விடக்கூடிய ஒரு இரிட்டேட் பண்ணுறாரு. நான் தான் அதுதான் அந்த அறிக்கையை சுட்டி காட்டினேன். ஒரு எழுதுகிற அறிக்கைகளும் அவர் எழுதுகிற அறிக்கைகளும் சில நேரங்கள் எரிச்சல் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் விட தான். இப்போ நீங்கள் இந்த 4 வருஷத்தில் நீங்கள் இபிஎஸ் தேடி போனார்னு சொல்கிறதோட வித்யாசாரர் ரெண்டு பேர் தேடிதான் முக்கியம். நீங்கள் வந்து அது ரொம்ப முக்கியம். இபிஎஸ் எவ்வளோ ரோல் பிளே பண்ணாருங்கிறது அடுத்தது தான். அவர் ஊருக்குலாம் போயிட்டு வா வாங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாருன்னு சொல்லி சேர்த்து வச்சார் அவர். அது ரொம்ப கோத்து வச்சார் அவர் தான். அவர் வந்து இப்போ முன்னாடி எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கூட கட்ட பஞ்சாயத்து சொல்லி விமர்சித்த நிகழ்வு எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. அடுத்த 4 வருடத்தில் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இது, அதாவது இவர் எங்கேருந்து விசுவாசம் வருது இல்லை அவர் மேலே அன்பு வருதெல்லாம் நிறைய காசு மூலியமாக யாரை எப்படி சரி கட்டணும். இன்றைக்கி இருக்கிற பணத்தை இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து போஸ்டர்ஸ் மூலியமாகவும் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி செய்கிறார் இல்லையா, அது அன்னிலேருந்து அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான் வித்தியாசம். இன்னைக்கு முழுக்க அப்படி தான் ஆயிடுச்சு. நீங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேறு வேறு இருக்கிறார்கள் கேட்டீங்கன்னா, நிர்வாகிகள் அவரால் பலன் அடைந்துள்ளார்கள். யாரெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ணுற 2300 பேர் இன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னு அவர் சொல்கிறபடி உண்மையாக இருந்தால் 2300 பேர் இவரால் ஏதோ பலன் அடைந்தார். ஒன்றிய செயலாளர்களாக இருப்பவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பலன் அடைந்துள்ளார். ஓபிஎஸ்னால பலன் அடையல. ஓபிஎஸ்ஸை நம்பி போனவர்களுடைய வாதம் என்னவாக இருக்குது, அவர் அவரோட குடும்பம் அவரோட பையனுக்கு எம்பி சீட் வாங்கி கொடுத்தது, அவர் அப்படியாவது ஒரு அமைச்சராக முடியுமா அவர் போராட்டது, அவ்வளோதான். அதோட அந்த குறுகளான வட்டத்தில் முடிச்சிட்டாங்க. இபிஎஸ் வந்து எல்லாரும் பரவாயில்ல, எல்லாரும் சம்பாதிங்க, எல்லாரும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அரசியல் அப்படிதான் ஆயிடுச்சு முழுக்கவே. தனக்கான கூட்டத்தை இந்த 4 வருட காலத்தில் கட்டமைச்சுக்கிட்டே சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் இது நிரந்தரமானு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நிரந்தரம் இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகு தொண்டர்கள் நீங்கள் வந்து அன்னைக்கு ஜெய தீபா அவர்களுக்குலாம் போஸ்டர் வச்சாங்க, அங்கே பேனர் வச்சாங்க. அடுத்த யார் வருவாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வெற்றிடம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு யார் லீடர் அப்படிங்கிற ஒரு பெரிய லீடர்ஷிப் கிரைசிஸ் தொடர்ச்சியாக இருந்தார். நீங்கள் அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் போச்சார் தேர்ந்தெடுக்கும் போது ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு தான் இந்த காட்சிகள்லாம் மாறி அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த கட்சி வந்து அவர்கிட்ட தான் இருக்கல, அவர் கட்சியில் வலிமையான ஆகிட்டார் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. பை சான்ஸ் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. சசிகலா அவர்கள் கொடுக்குறாங்க, அந்த சான்ஸை பயன்படுத்துகிறாரு. அதை பல்வேறு விதங்களில் பயன்படுத்தி இன்றைக்கி வந்து பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒற்றை தலைமை நோக்கி போயிடலாம். அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரு, 2026 அதிமுக தலைவராக நம்ம இருக்கணும். அவர் திமுக மேல ஒரு அதிருப்தி ஏற்படுது. அப்போ மக்களுக்கு ஒரு ஆப்ஷனா மாற்று ஆப்ஷனா என்ன இருக்கு, நம்ம தான் இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம முதலமைச்சர் ஒரு கனவுல இருக்காரு. அதுதான், அதை நோக்கி தான் அது போகுது. அதை ரொம்ப நேரம் டைம் ஆக்கிட்டே இருக்கு வேணா. ஒவ்வொரு ஏன்னா இந்த பேச்சுங்கிறதும் இந்த போஸ்டர் எல்லாம் ரொம்ப நாள் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னாடியும் ஒற்றை தலைமை ஓபிஎஸ், ஒற்றை தலைமை இபிஎஸ், சில பேர் ஒற்றை தலைமை செங்கோட்டையெல்லாம் போஸ்டர் விட்டாங்க. அதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தோம். அது தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகி இன்றைக்கி இல்லை ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இனிமேலும் இந்த காலம் தாழ்த்த வேண்டாம். அதற்கு காரணங்கள் வந்து பாஜகவை சொல்கிறாங்க, பாஜக வருது பாமக, அதெல்லாம் காரணம் கிடையாது. ஏன்னா யாருமே தடுக்கலை. நீங்கள் வந்து போராடுங்க இல்லை அறிக்கை கொடுங்க மக்களுக்காக களத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த இரட்டை தலைமை ரெண்டு பேர் சேர்ந்து வந்தால் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, ஒற்றையாக தான் வரும்னு யாருமே சொல்லலை. இதை பயன்படுத்தியது வெவ்வேறு வார்த்தைகள் போட்டு கால சூழ்நிலை மாறிவிட்டது அதெல்லாம் சரி, கதையெல்லாம் நிறைய பில்டப் பண்ணுறதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்காங்க, அது பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார், ஓபிஎஸ் வெளியே போனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த கட்சியை முழு கட்டுப்பாட்டில் எடுக்கணும், அதற்கு இது நல்ல சாதகமான சூழலாக இருக்கிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை, அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இல்லை, இந்த ஓபிஎஸ் விட்டு கொடுத்தாரு அப்படின்னு பேசும் பொழுது அதற்குரிய ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஓபிஎஸ் விட்டு கொடுக்கல, தனக்கான விட்டு கொடுக்கறதுக்கான தனக்கான சர்வைவலுக்கான ஸ்பேஸை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இல்லைங்க? அதில் கூட இப்போ நிறைய சொல்லும் போது அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் விட்டு கொடுத்தார், எப்படியும் தோத்துருவோன்னு தெரியும், கட்சி தோத்துருவோன்னு தெரியும், அதனால தான் விட்டு கொடுத்தார். சரி ஓகே, அப்போ எதிரி தலைவர் போஸ்ட் எதுக்கு விட்டு கொடுக்குறாரு? இவர் தானே ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் என்ன அக்ரிமெண்ட்டுக்கு போகிறீங்க? நீங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் போஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன்.
ஒருங்கிணைப்பாளர் தான் ஆட்டோமேட்டிக் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும். அப்போ அதையும் பின்னுக்கு தள்ளப்படுறது, விட்டு கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன். அவர் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் தோத்து போயிட்டுருக்கார். எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கி கொண்டே இருக்கிறது. அதை அவர் ஒவ்வொரு அடி விட்டுட்டே இருக்கார். அப்படி தான் பார்க்கணும். விட்டு கொடுத்தாரு, கட்சிக்காக பண்ணார், தொண்டர்களுக்காக பண்ணார், அதெல்லாம் சும்மா இப்போ ஒரு இவர் சொல்கிற கதைகள், அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டியதாரு. இப்போ அதுதான் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து எடப்பாடி ஒரு அடி யூஸ் பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த கூட்டம் நடக்கும் பொழுது சிறப்பாளிப்பாளர்கள் வேண்டாம்னு ஏன் சொல்கிறாருன்னு கூட ஓபிஎஸ்ஆல் புரிஞ்சுக்க முடியல. இல்லை ஒரு கூட்டம் நடக்குது, சிறப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டனால தானே அது நடக்கக்கூடாதுன்னு நடக்கிற நினைக்கிறேன். ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும். நீங்கள் வந்து இந்த கூட்டம் நடத்தும் போது வர வேண்டாம் அவசியம் இல்லைன்னு சொல்லி எதுக்காக அது பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அந்த அந்த ஒற்றை தலைமைங்கிற பேச்சு அந்த கூட்டத்தில் வரப்போகுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஓபிஎஸ் இருந்திருக்காரு. திடீர்னு மாதவர மூர்த்தி எந்திரிச்சு சொன்னார், அதுக்கப்புறம் நாலு பேர் இருந்துச்சு பிசிவி சண்மம் எடுத்து பேசினாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் விட்டு கொடுத்து ஏன போக கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னு அவர் சொல்லாருல்ல. அப்போ அதெல்லாம் தெரியாத அளவிற்கு ஒருத்தர் செயல்பட்டு இருக்காருனு பார்க்க வேண்டியதாக இருக்காது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருந்திருக்காரு பார்க்கணும். நிச்சயமாக நித்யானந்தம் சார், இங்கே ஜெயக்குமார் வந்து செய்தியாளர்கள்கிட்ட பேசுகிறாரு, அதே போல் கேபி முனுசாமி பேசும்போதும் சரி, எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 2000 பொதுக்குழு உறுப்பினர்களும் ஆதரவு கொடுக்குறாங்க, தொண்டர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எந்த வாக்கெடுப்பு எதுவுமே நடத்தலை, எதுவுமே இல்லாமல் ஒரு 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 தேர்தலாக நடத்தி முடிக்க வேண்டியதை ஜஸ்ட் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் முடிச்சிடுறாங்க, ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து இபிஎஸ்க்கு தான் ஆதரவாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறவங்க ஏன் சிறப்பு அழைப்பாளர்களை கூப்பிட பயப்படுறாங்க? அதுதான் சொல்கிறேனே, ஊடக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு சட்டமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் பலம் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பின்னாடி இருக்கும்போது அந்த கட்சியில் ஒன்றும் செய்ய முடியாது. அஃபிஷியலாக இந்த இந்த பிடியை அவர் வந்து வலுவாக வச்சுருக்கிறார். ஆனால் இவை எல்லாமே தற்காலிகமானது தான். இவற்றை சாதாரண செயல் வீரன் மட்டுமே தான் முடிவு செய்ய முடியும் என்பது தான் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட இந்த கட்சி அமைப்பு விதி இருக்கிறது. அதை இன்னும் நாம் செயல்படுத்தவில்லை. அது எப்படி, ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாயத்து லெவல்லேருந்து மாவட்டந்தோறும் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ன அவங்களோட கருத்துக்கள் வாங்கி அதுக்கு பின்னாடி தான் முடிவு பண்ணும். 5 வருஷமாக அதை செய்யலை. அது மட்டுமல்ல, இந்த கடைசி நேரத்தில் இந்த பதட்டங்கள் வரும்பொழுது ஒன்று அரசியலில் ஒரு ரசாபாசங்கள் ஏற்படலாம், அடித்தடி உருவாகலாம், அப்படி உருவாக தோற்றத்தை கொடுத்து தடை செய்யலாம். இது ஒரு வழி. இரண்டாவது, செயல் வீரர்கள் பலம் இருந்தால்தான் முடியும் என்ற நிலை அந்த ஒரு கிரிப் எடப்பாடிக்கிட்ட கிடையாது. ஏன்னா அவர் நியமனம் பண்ண செயலாளர்கள்லேருந்து எல்லாருமே அவருக்கு வேண்டிய ஆட்களை போட்டாங்க என்ற அதிருப்தி கட்சிக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம வந்து தேர்தல் முடிவுகளை பார்த்தோம். உள்ளாட்சி தேர்தல் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பே கிடையாது, இவ்வளவு மோசமாக. கட்சி வேலை செய்யலேன்னு தான் அதோட அர்த்தம். ஆக அந்த அதிருப்தியை ஓபிஎஸ் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது தனியாக இல்லை, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சசிகலா அம்மையாரும் இருக்கின்றார்கள், நம்முடைய அமமுகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பலத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக தொண்டர்களை அவர்கள் உணர்ச்சி வேகத்தில் தட்டி அழிப்ப முடியும். எப்படி என்று சொன்னால், அம்மாவால் நியமிக்கப்பட்ட முதல்வர் தான், எனவே நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தொண்டர் இடத்துல அவன் சொல்வார். 2-3 முறை அப்படித்தான் நடந்திருக்கிறது என்று கேட்பார். இரண்டாவது, சின்னம்மாவால் நியமிக்கப்பட்டவர் தான் எடப்பாடி, சின்னம்மாவிற்கு துரோகம் செய்து விட்டார் என்று அவர்களையும் சொல்ல வைப்பார்கள். இப்படி பண்ணால் அந்த கட்சியில் செயல் வீரர் என்ன பண்ணுவான், தொண்டை என்ன பண்ணுவான், ஸோ இந்த பக்கத்தில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக அதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. பொதுக்குழுங்கிறது சட்டப்படி செல்லாது. ஆக அங்கேயே ஒரு குழப்பம்தான். இந்த குழப்பம் ஏற்படுவதனால் ஆளுங்கட்சிக்கு லாபம் இருக்கிறது. எதிர்கட்சி பிளவுபட்டால், எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் 2 அணியாக பிரிந்து போய்விட்டால், இரட்டை இலை இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அந்த இடத்துல பாஜக வந்துடாதா? பாஜக வந்துருக்கட்டும், நம்ம அதிமுக தொடர்ந்து பேசுவோம். பாஜக அதிகபட்சம் ஆளுக்கு ஒரு இலையை கொடுக்கலாம். நிச்சயமாக தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. இதில் என்னென்னா, கடந்த முறை நம்ம ஒரு வரலாறை பார்த்துருக்கோம். ஜா அணி ஜே அணி வந்தபோது என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அந்த கட்டிடத்தையே பூட்டு போட்டு விட்டாங்க. ஆமாம், மாநில அரசு அன்றைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தையே சீல் வைத்து விட்டார்கள். யாருக்கு அந்த மாதிரி ஏறக்குறைய ஒரு சினாரியோ நடந்தது. சின்னம்மா வந்தப்போ உடனே சுத்தி வளைச்சு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து கட்சிக்கு உள்ள எடப்பாடிக்கு பலமாக இருந்தாலும் கூட வெளியே இவர்கள் பலத்தை திரட்டுவார்கள் என்ற நம்பிக்கை இந்த அரசு கொஞ்சமாவது இருக்குமான்னு சொன்னால், இரண்டாக பிளவுபட செய்து அந்த கட்சியினுடைய அலுவலகத்துக்கே சீல் வைத்து விடுவார்கள். பிறகு அந்த சின்னத்தை முடக்குவதற்கான அர்த்தம் பிளவுபட இப்போ வாய்ப்பு இருக்குன்றீங்களா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கிறது, நிச்சயமா வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த கட்சியில பணம் இருக்குதுங்க. அந்த பணம் இருந்தால்தான் இவர்கள் அரசியல் செய்ய முடியும். அவ்வளவு முடக்கிடுவாங்க. ஆதரவாளர்கள் எல்லாம் இபிஎஸ் சைடுன்னா
யாரை வச்சு கட்சியை பிளவுபடுத்துவார் ஓபிஎஸ்? ஓபிஎஸ் பிளவுபடுத்துறது இல்லைங்க, ஓபிஎஸ்ஸை பிளவுபட செய்வாங்க, அது பலம் பின்னாடி இருக்கும், அது யாருன்னா உங்களுக்கு பின்னாடி தான் தெரிய வரும். யாரோ ஒருத்தர் ரோல் பிளே பண்ணுவாங்க, பின்னாடி இருந்து அவரை இயக்குவார்ன்ற. ஆமாம், இப்போவே பின்னாடி இருந்தால் இயக்கிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் தானாக இவ்வளவு தைரியமாக இதுவரையும் பேசுனது கிடையாது. இங்கே நான் சொன்னது சரிதான், அவர் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து நெடுஞ்செயலாக. நான் அதையே நான் கேள்வியாக கேட்குறேன் சார், தனக்கான பலத்தை கட்சியோட ஒருங்கிணைப்பாளர்னு கட்சிக்குள்ளேருந்து பெற முடியலன்னா வெளியிலேருந்து வாங்கிப்பார்? எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை சார். அதாவது மிகப்பெரிய, அதாவது இப்போ இன்னைக்கு கடைசி லாஸ்ட்டு ஸ்ட்ரா தான், இதுக்கு மேலே அவரால் தாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லா சுமையும் அவர் வாங்கிட்டார். இன்னைக்கு கடைசி ஸ்ட்ரா வாங்கியாச்சுன்னா கீழே போட்டுருவார், அப்படி விழுந்துருவாருங்கிற மாதிரி. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் இந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதா சட்ட ரீதியானா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இது வந்து இல்லீகலோ அல்ல தவறானதாக நான் பார்க்கவே இல்லை. அடுத்த லெவலில் இன்றைக்கி இந்த இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தது காரணமே திரு ஓபிஎஸ் அவர்கள் தான். எதுக்காக திடீர்னு அவருக்கு ஞானோதயம் வந்து போய் தவம் பண்ண ஆரம்பித்தார், அவர் தர்ம யுத்தம் ஆரம்பித்தார். அன்றைக்கி அவருக்கு அவருடைய முடிவு என்றைக்கு முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு அவருக்கு ஆரம்பித்தது அன்றைக்கி தான். அன்றைக்கி பாட்டு அவர் சாதாரணமாக இருந்திருந்தார். முன்னாடி சசிகலாமியாரை வந்து சிஎம்மாக ஆக்குறாங்க அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு திடீர்னு அவருக்கு ஞானோதயம் ஏற்பட்டு அந்த சமாதிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு தவம் பண்ண ஆரம்பித்தார்னா அன்றைக்கி தான் அவருக்கு சரிவு என்பது, அரசியல் சரிவுங்கிறது அன்றைக்கி தான் ஆரம்பிச்சிது. தொடர்ந்து அவர் இன்னொன்று கேட்குறேன், இந்த 11 பேர் தனியார் அவங்களுடைய அணியில் இருந்தாங்க இல்லையா, அந்த கட்சி அப்போ வந்து அந்த சார் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை வச்சு தான் ஆதாயம் பார்த்தார்னு தமிழ்நாட்டில் அதுதான் நான் வரேன். அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நீங்கள் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து அந்த ஆட்சியை கலைச்சிருந்தார்னு வச்சுங்க, டெஃபினட்டாக அவர் தான் எமர்ஜ் ஆகிருப்பார். இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இருக்க மாதிரி தான் அப்போ இருந்தது. ஆகவே அவர் தான் இன்றைக்கி ஹீ உட் அப்ரூவ்டு அஸ் தி கிங் ஆஃப் ஏடிஎம்கே. அந்த அதுலேயும் விட்டுட்டார் உடனே காம்ப்ரமைஸ், ஏதோ டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி, இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், என்னத்தையும் ஒன்று சொல்லி எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசி இடத்துக்கு வந்திருக்கார் அவர். இன்றைக்கி வெறும் என்ன பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுனால 2 பேஜ் அதெல்லாம் வந்து இட் வில் நாட் கேரி கன்விக்ஷன் வித் த பீப்புள் அட் ஆல். அடுத்ததாக என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி அந்த கட்சியில் மிகப்பெரிய அளவிற்கு தொண்டர் பலம் இருக்குது. அதெல்லாம் இவரால் சரி செய்ய முடியுமான்னா இந்த மாதிரி ஒரு வீக் லீடர்ஷிப்பை தொண்டர்கள் விரும்பவே இல்லை. ஆகவே சார், தொண்டர்கள் பலம் அப்படிங்கிறத வந்து அதை காயின் பண்ண முடியாது, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு கட்சியில் வந்து செயற்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு, பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு, இதெல்லாம் இருக்கிற ஒருத்தர் தான் எமர்ஜ் ஆக முடியும். தொண்டர்கள் அவருடைய ஆதரவை காயின் பண்ண முடியாதுன்றாங்களே சார். நீங்கள் பழச நீங்கள் பாருங்கள், இவர் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசினாங்க, அப்போ என்ன நினச்சாங்க, இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒன்றும் பெரிய பலமே இருக்க போடல. ஏன்னா அந்த சிண்டிகேட்டில் எல்லாம் டாப் மோஸ்ட் பீப்புள் எல்லாரும் உட்காந்தாங்க, எல்லா ஜாம்பவான்களும் அங்கே இருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட தனியாக தான் இருந்தாங்க இந்திரா காந்தி. அப்போ அவங்க ஒன்றும் அவங்களால் பண்ண முடியாதுன்னு தான் நினச்சாங்க. ஆனால் அந்த ப்ரைம் மினிஸ்டருங்கிற பொசிஷன் அவருக்கு வச்சுட்டு சில டெசிஷன்ஸ், இந்த நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸு, அதேமாதிரி பிரைவேட் பர்சஸ் சபாலிஷன், இதெல்லாம் கொண்டு வந்த பிறகு அவங்களுடைய ரேட்டிங் எங்கேயோ மேலே போயிடுது. அப்போ ஈஸியாக அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவ எமர்ஜ் ஆனவங்க அஃப்கோர்ஸ் அந்த பின்னாடி எமர்ஜென்சினால் விழுந்து மறுபடியும் ஷீ பவுன்ஸ் பேக். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் விட்டு எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இப்போ வந்து கடைசி நேரத்தில் நான் போராடுவேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ப்ராபப்ளி அவர் வந்து ஒன்று, அவர் நான் முன்னாடி சொன்னது போல் அவர் வந்து டெப்டி நம்பர் 2 பொசிஷனில் அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா அவரை கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. மற்ற சப்போர்ட்டெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் அதிமுகவுக்கு நிறைய வீக்னஸ் வரும். ஏன்னா ஒரு முக்குலத்தோர், நிச்சயமாக நான் லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க், முக்குலத்தோருக்கு இப்போவே ஏற்கனவே அவங்க ரொம்ப அடிபட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை இந்த கட்சியில் அப்படிங்கிற மாதிரியும். அந்த பகுதி எடப்பாடி சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து
கவுண்டர்கள் கட்சிங்கிற கிட்டத்தட்ட கட்சிங்கிறதே இந்த மாதிரி பிளவுபட்ட மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. காஸ்ட் பேசிஸில் போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்ன தான் எடப்பாடி குளத்தோற ஆதரவு அவங்களுக்கு அதிமுகவிற்கு எதிர்காலத்தில் குறைய வாய்ப்பு இருக்குன்றீங்க? நிறைய ஏதோ கொஞ்சமாக இல்லை, நிறையாவே. ஏன்னா அவங்க ரொம்ப அடிபட்டு போயிருக்காங்க. என்ன நம்மளை இவ்வளவு இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க நிச்சயமாக நினைப்பாங்க. வன்னியர்களும் கொஞ்சம் காயம்பட்டிருக்காங்க. வன்னியர்களும் கூட கொஞ்சம் காயம் நிச்சயமாக எல்லா சைட்லேயும் இருக்குது. அதனால் அவர் வந்து ஹீ திங்ஸ் ஆஃப் ஓன்லி இந்த கவுண்டர் கம்யூனிட்டி நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ஜெகதீஷன் சொன்ன மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்னால் அவங்கெல்லாம் ஏதோ பலன் பெற்றிருக்கின்றார்கள். ஈவன் எம்எல்ஏ கூட இவருடைய சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே இந்த அளவுக்கு ஜெயிக்கலாம். பெல்ட்டோட சப்போர்ட்டை வச்சு அவரால் சர்வை பண்ண முடியாது. இல்லை சர்வை அதாவது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு தான் சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு முடியாதுன்னு கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ணலை. ஆனால் நிச்சயமாக அவர் வந்து வருவார். அவருக்கு நிறைய ஹேர்டல்ஸ்லாம் இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன நானும் பார்க்குறேன் சார். நிச்சயமாக சார், ஓபிஎஸோட சரிவு தர்ம யுத்தத்துலேருந்தே தொடங்கிடுச்சு. இப்போ இல்லை, அவருடைய அந்த அரசியல் யுக்தி விட்டு கொடுத்து போகிற அந்த யுக்தி ஒர்க் அவுட் ஆகலைங்கிற ராமசுப்ரமணியம் கரெக்டு தான். அவர் சொன்னது ரைட்டுமே. அதாவது அவர் என்ன சொன்னார், அந்த அவருடைய சரிவு தொடங்கிடுச்சுன்னாரு. எனக்கு என்னவோ அப்போ சனி தொடங்கிடுச்சு அப்படின்னு வந்துச்சு. அவங்கள சாரி டூஸு. அது ஒரு கட்சியினுடைய அமைப்பில் நீங்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பலம் எது அப்படின்னம்னா அந்த தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உங்கள் மீதான நம்பிக்கை. இப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த நாலு பேர் எடுத்துக்கோங்க, அந்த நம்பிக்கை யார் பேரில் இருக்குது? இது வெளியில் இருந்துட்டு ஒரு பார்வையாளராக நான் சொல்ல வரேன். யார்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குது? ஒரு தலைவர் இறந்து போயிடுறாரு, அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க, அவங்கள மேல ஒரு வழக்குன்னு அவங்கள சிறைப்படுத்துகிறாங்க. சிறைப்படுத்தும் போது நீங்கள் அதை அந்த அந்த அவங்களுக்கு எதிராக போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்கள சிறைப்படுத்துகிறாங்க. சிறைப்படுத்தக்கூடிய நிலையிலையும் கட்சியை வந்துட்டு ஆட்சியில் கொண்டாந்து வச்சிடுறாங்க. 163 எம்எல்ஏக்களை வச்சு உறுதி பண்ணுறாங்க. அவங்க வெளியில் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு வெளியேற்றுறீங்க. இது செல்வாக்கு இழந்த இபிஎஸ்ஸுக்கான அடி, ஓபிஎஸ்ஸுக்கான அடி. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எதிராக ரெபலியன் பண்ணது. ஆக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களிடையே நம்பிக்கை இழந்தவங்க. இல்லை நான் இதை இப்படி சொல்கிறேன், உட்கட்சி தேர்தல் அப்போ தொண்டர்கள் எதுவும் பண்ண முடியாது, தேர்தல் வரும்போது அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்கன்றீங்க. நீங்கள் நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த தொண்டர்களுடைய பலத்தை எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு காயின் பண்ண முடியாதுன்னு. இல்லை அதுக்கு தான் நான் இப்போ இதை சொல்கிறேன். எம்ஜிஆரை நீக்கிறாங்க கட்சியை விட்டு. 183 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு, ஒரு 10 பேரோட எம்ஜிஆரோட இல்லை. ஆனால் தொண்டர்கள் என்னங்க, அதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகன்ற ஒரு கட்சி உருவாக்கணும்னு சொன்னது எம்ஜிஆரில் தொண்டர்கள் தான். சத்யா ஸ்டுடியோலையும் ராமாபுரத்துலையும் திரண்டிருந்தான். அவங்க சொன்னதான் தனி கட்சின்னு. அதனால் இந்த தொண்டர்கள் நினச்சாங்க அப்படின்னம்னா அது எமர்ஜ் ஆகும். இந்த தொண்டர்கள் இந்த இதெல்லாம் இது பண்ணி கண்டுக்காமல் விட்டுட்டு இந்த அரசியலெலாம் நடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லை சார், அது எமர்ஜ் ஆகும். அது எப்போ சார் எமர்ஜ் ஆகும்? இதோ இப்போ கூட்டம் நடக்க போகுது, 23 போகுது கூட்டம் நடக்க போகுது. அதெல்லாம் நடக்கட்டும், அதனாலலாம் ஒன்றாயிடாது. இவங்க இது வரைக்கும் 3 தேர்தலில் ஒன்றா நின்று சந்தித்தாங்க, அது தோல்வியே சந்தித்தாங்க. மிகப்பெரிய அளவுக்கு எரோஷன், பார்ட்டியினுடைய சப்போர்ட் பேஸ் அடிபட்டு போச்சு வாக்கில். அப்போ அதுக்கு யார் பொறுப்பு? ரெண்டு பேரும் தானே. அப்புறம் என்ன ஒன்றுத்தில் உங்களை ரெண்டு பேரும் நான் ஒருத்த பெரிய ஸ்ட்ரெங்க்த்து ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்கிறது? இல்லை அதுதான் நான் கேட்குறேன். இவ்வளவு தோல்விக்கு மத்தியிலும் உள்ள உட்கட்சி தேர்தலில் சொந்த தொகுதியிலே தோல்வியை சந்திக்கிறாரு எடப்பாடி. ஆமாம், அவ்வளோதான் அவருடைய ஸ்ட்ரெங்க். ஆனால் அவருக்கான ஆதரவு அந்த தோல்விக்கு மத்தியில் எப்படி எடுக்கிறாரு கட்சிக்குள்ளே? கட்சிக்குள்ளே எடுக்கிறாரு அப்படின்னம்னா வந்துட்டு அந்த 4.5 வருஷம் இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த பதவியை வச்சு அந்த அதிகாரத்தை வச்சு அப்படிலாம் பண்ணிட்டு தான் பண்ணது எம்ஜிஆர் ஐயா. ஒரு இடத்துல நான் ஒரு வரலாற்றுக்காக நான் ஒரு அடிப்படையாக சொல்கிறேன். இந்த ஸ்டூல் போட்டு ஏறி நின்று பேசின காலமெல்லாம் உண்டு. அப்படியா அப்படின்னு இன்னைக்கு கேட்பாங்க. ஆனால் அப்படியான ஒரு கஷ்டம், பூலாவளி சுகுமாரன் அப்படின்ற ஒருத்தரெல்லாம் வெட்டி கொண்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. அப்போது அரசியலில் வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த தொண்டர்களோடு அந்த தலைமையில் இருக்கிறவங்க வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை தான். எம்ஜிஆர் ஒன்று அன்றைக்கி தலைமையெல்லாம் கிடையாது, அவர் வெறும் பொருளாளர் தான். ஆனால் அவர் அப்படி அமர்ச்சாளர். அப்போ இந்த அரசியல் போக்கில் வந்துட்டு ஒன்றே ஒன்று தான், அதிமுகவினுடைய இந்த கட்சி ரெலவெண்ட்டா, இன்றைக்கி இருக்கிற இடத்துல ரெலவெண்ட்டா அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது தொண்டர்கள் தானே ஒழிய, இந்த கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருந்துட்டு இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அது இபிஎஸ் இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தாலும் எதுவுமே கிடையாது. செல்வி ஜெயலலிதா பண்ணது என்ன அப்படின்னம்னா, அந்த சப்போர்ட்டு பேஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அவங்களோட சேர்ந்து இந்த மக்கள் மத்தியில் வந்துட்டு இந்த நலத்திட்டங்கள் அப்படின்றத வந்துட்டு வலிமையாக கொண்டு சேர்த்து தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. ஆனால் அதற்கு பிறகு அப்படி ஒரு தலைமை எமர்ஜாக விடாத ஒரு வெளிசக்தி, நீங்கள் பாஜகன்னு நான் ஆரம்பித்தேன் நீங்கள் தடுத்துட்டீங்க, அந்த வெளிசக்தியினுடைய தலையீடு அப்படின்றது இந்த கட்சியை சீர்குலைத்து விட்டது. இதுக்கு எதிராக அந்த தொண்டர்கள் மறுபடியும் ஒரு உணர்ச்சி பெருக்கோடு அவங்க உணர்வோடு அவங்க எழுந்தாங்க அப்படின்னம்னா, ஏன்னா அஇஅதிமுகன்றது
தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கான உரிமை பார்ப்பட்ட ஒரு கட்சி அது. அது சும்மா ஒரு அகில இந்தியா அப்படின்னா அதிலலாம் ஒன்றும் கிடையாது. இதில் தான் அப்போ அந்த எழுச்சி வராமல் இந்த கட்சியினுடைய அழிவை தடுக்க முடியாது. இல்லை சார், இந்த இடத்துல அந்த கட்சியினுடைய திமுக அது அதிமுகவினுடைய தலைமைக்கு யார் வரணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறதுல ஒரு சின்ன ரோல் பிளே திமுக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த ஜெகதீஷ் பதிவு பண்ணார். இல்லை அந்த இடத்துல பாஜக ஏதாவது ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கா? இப்போ இவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆவடியில் நின்று தோற்ற முன்னாள் அமைச்சர் வந்துட்டு இன்றைக்கி உடனே போயிட்டு யூபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்புறம் நயினார் நாகேந்திரன் வந்து எதிர்ப்பு இது ஆதரவு தெரிவிக்கிறாரு. எனவே மோடி ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு எடுத்துக்க வேண்டியதான். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை நம்ம கொஞ்சம் பரட்டி பார்த்தோம்னா, இந்திரா காந்தி அம்மையார் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, அதிகாரத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தவங்க. அந்த இந்திரா காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டி, ரூலிங் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பாராமச்சந்திரன்னு யாருக்குமே தெரியாத ஒரு ஆள், அப்படி ஒன்றும் கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. இப்போது இப்போ பன்னீர்செல்வமாவது நிறைய பேருக்கு தெரியும், முதலமைச்சராக இருந்திருக்காரு, அம்மா தேர்ந்தெடுத்த முதலமைச்சர்ன்ற ஒரு பட்டமாக தான் அவருக்கு இருக்குது. பாராமச்சந்திரனுக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய தலைமையில் இருந்த கட்சி அந்த கட்சியை கைப்பற்றி அந்த சொத்துக்களை காப்பாற்றி தொண்டர்கள் பலத்தால் தான் வந்தார். மூப்பனார் போய் சேர்ந்தார். ஜெகதீஷ் கிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கான வாய்ப்பை நான் வரேன். அடுத்து ஜெகதீஷ், இன்றைக்கு யூபிஎஸ் வந்து தொண்டர்களுடைய விருப்பம் ஒப்புதல் இல்லாமல் ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி ஒரு ஒற்றை தலைமையாக உருவாக்கிக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது, வெற்றியை நோக்கி கட்சியை எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறாங்க. இல்லைங்க, நம்ம டிசம்பர் 7ஆம் தேதி பேசணும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர். நான் தேர்தல் நாடகம் நம்ம தான், நீங்கள் தான் இருந்தீங்க ஆங்கர் இருந்தீங்க. தேர்தல் நாடகம் இந்த நாடகம் ரொம்ப நாளைக்கு நடக்காதுன்னு சொல்லி சொன்னோம். அந்த நாடகம் நடக்கல, அவங்களே அவங்களோட இதே பிரிச்சுட்டாங்க. இப்போது அதுவே இல்லை, அது ஒப்புதல் கிடையாது, அது நடத்துறது நாடகம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும் தலைமை தான் நிரந்தரம் நிரந்தரம்னு சொன்னாங்க. ரெட்டை குழல் துப்பாக்கி இதுமாரி பிரிக்கவே முடியாது, இனிமேல் நாங்கள் ரெண்டு ஒன்றா தான் சேர்ந்துருப்போம் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே புளிச்சிருச்சுங்கிற பார்க்குறோம். அப்போ இன்னும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஜூன் மாதம் அடுத்த ஒரு 6 மாதம் இது தாங்குதாங்கிறது தெரிஞ்சிடும். ஒருவேளை பொதுக்குழு நடந்தால் அது சேர்த்தே பதிவு பண்ணுறேன். இல்லை, நான் அதுதான் கேட்குறேன். அங்கே தொண்டர்களுடைய ரோல் பிளே வந்து தேர்தல் நேரத்தில் தான் தெரிய வரும்ன்றீங்களா? இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் அதை சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜ் ஆகுறாங்கிறத பார்க்குறோம். இப்போ முன்னாடியே விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜ் ஆகுறாங்க, யார் சரியான தலைமைங்கிற ஒரு தேடல் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பிறகு நிச்சயமாக எமர்ஜ் ஆவாங்க தான் நான் பார்க்குறேன். நான் இவர்கிட்ட அயனாதன் சார் கிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா, பாஜகவுடைய ரோல் பிளே இதில் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, நான் பார்க்குறது பாஜக வந்து ரெண்டுமே வின்வின்னாக தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த கட்சி உடஞ்சால் லாங் டேர்முக்கு நம்ம உள்ளே வரதுக்கு ஈஸி. ஒருவேளை கட்சி இது சேர்ந்து ரெட்டலையெல்லாம் இருந்தால் எம்பி தேர்தலுக்கு ஷார்ட் டேர்மில் அது நமக்கு ஈஸி நடப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய தோல்வி கிடையாது. இது ரெண்டுமே வெற்றி எப்படி மாற்றலாங்கிறத யோசிப்பாங்க. இல்லை, இவங்க ரெண்டு பேரில் யாராவது பாஜகவை கிட்ட போய் கை நீட்டி உதவி கேட்க வாய்ப்பு? இல்லை, நிச்சயமாக கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி ஒரு இதெல்லாம் வந்திருக்கிற இந்த ஒற்றை தலைமை முதல்ல ஆரம்பித்தது ஓபிஎஸ்னு எழுதியிருக்காங்க. மோடி அவர்கள் வந்திருக்கும் போது ரெண்டு பேரும் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, ரெண்டு பேரும் பேசினாங்க. அதில் கடைசி ஓபிஎஸ் அவர்கள் பேசிட்டு போனார். அதற்கு பிறகு வேற ஒருத்தர் மூலியமாக இந்த யூபிஎஸ் இதுக்கு காய் நடத்துறாரு. ராஜித குருமூர்த்தி மூலமாக அந்த காய் நடத்தி இந்த வேலைகள் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே வந்து நிச்சயமாக மோடி அவர்கள்ட்டையும் பாஜகட்டையும் இப்போ நம்ம எல்லாம் பார்த்ததான் புதுசாக ஒன்று கிடையாது. ரெண்டு பேருமே உதவிகள் கேட்பார்கள். அவர் சார் சொல்கிற மாதிரி யார் ஸ்ட்ராங்கஸ்ட்டோ அவங்கள்ட்ட நம்ம கொடுக்கலாம் இன்றைக்கி அப்படிங்கிற முடிவு தான் பாஜக போகும். சார், நிச்சயமாக நித்யானந்தம் சார் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க, அந்த கருத்தை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். ஆக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதிமுக அலுவலகத்தில் அடித்தடி நடந்து இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் அப்படியெல்லாம் இல்லை, இப்போ புதுசாக தோன்றியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொண்டர்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அவங்களா வந்தாங்களா வரவழைக்கப்பட்டார்களா அது நமக்கு அரசியலில் சொல்ல முடியாது. அப்படி இங்கே வரவழைக்க முடியும் என்று சொன்னால் தமிழகம் முழுவதுமே வரவழைக்க முடியாதுன்னா அதிருப்தியாளர்கள் எல்லா கட்சியிலுமே எப்போவுமே இருப்பாங்க. அதிகாரம் கிடைக்காதவங்களாம் அதிருப்தியாளர்கள் தான். சீட்டு கட்டு கிடைக்காதவங்க, சாதாரண பஞ்சாயத்து லெவலில் கூட சீட்டு கிடைக்காதவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் ஒன்று சேர்ப்பது என்பது தனியான ஒரு ஓபிஎஸ்ஸாக இருப்பதை காட்டிலும் அவருக்கு இன்னும் துணையாக 2 பேர் வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட 2 பேருன்னு சொன்னீங்கன்னா, 30 ஆண்டு காலம் இந்த கட்சி எப்படி நடந்ததை 40 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்து சொல்லிக் கொடுத்ததே நான் தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய சசிகலா அம்மையார், அவர் இதில் தலையிட்டால், இதுவரைக்கும் அவங்க ஒன்றுமே தலையிடாமல் ஓரமாக ஒதுங்கியிருக்கிறாங்க, அவங்க தலையிட்டால் இந்த சினரியாவே மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா தான் இவர் முதல்ல அந்த பொசிஷனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமாக இருக்கிறதுக்கான காரணம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இதுவரை எடப்பாடி
தன்னுடைய வெற்றியை நிரூபிக்கவில்லை அப்படின்னு தான் மக்கள் மத்தியில் இருக்கு. 65 சீட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனாலும் மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. தோத்துட்டேன், உள்ளாட்சி தேர்தலில் தோத்துட்டேன், சட்டமன்றத்தில் தோத்துட்டேன், தோத்துக்கிட்டே இருக்கேன். உங்கள்கிட்ட தலைமை இல்லை, ஆளுமை இல்லை. அப்போ ஆளுமை உள்ளவர்கள் கண்டிப்பாக வேணும், கட்சியை காப்பாற்றி ஆகணும்னு நினைக்கும் போது அவர்கள் சசிகலா அம்மையாரை கொண்டு வருவதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படி வந்தால் எடப்பாடியுடைய நிலைமை என்ன ஆகும்? செயல் வீரர்களுடைய உணர்ச்சி அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த சீன் கம்ப்ளீட்டாக நாம் கற்பனை பண்ணதே இல்லாத ஒரு புதிய ஒரு கதையாக வரும். சரி, நிச்சயமாக நிச்சயமாக விவாதத்தில் பங்கேற்று உங்களுடைய ஆழமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு கேள்விகளாயிரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.